வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஆகஸ்ட் 25 ஆவணி 9 புதன்கிழமை அதிகாலை 4 மணி மீனவர்களுக்கான ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் அரபிக்கடலில் எந்தவித வலுவான சிஸ்டமும் இல்லை. இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக உங்களுக்கு அச்சமின்றி மீன்பிடிக்கலாம் என்ற அறிவுரை வழங்கப்பட்டிருந்தது. அது இன்றும் தொடரும். நாளை 26ஆம் தேதிக்கு மேல் இலங்கை அந்தமான் இடைப்பட்ட கடற்பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி ஆந்திர கரையோரம் நெருங்கி வந்து ஆந்திர கரையோரத்தில் 29-30 தேதிகளில் 28-29-30 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்பு ஏற்படுகிறது. இதன் காரணமாக மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதி, அதாவது தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட பகுதி, கன்னியாகுமரி கொழும்பு இடைப்பட்ட பகுதி, மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதி மற்றும் இலங்கையோட தெற்கு பகுதி, குமரிக்கடல் முதல் இலங்கையோட தெற்கு பகுதி வரைக்கும், குமரிக்கடலுக்கு கிழக்கே தான் சொல்லணும், அப்புறம் இலங்கை அந்தமான் இடைப்பட்ட கடற்பகுதியில் வலுவான காற்று மெல்ல அதிகரிக்கும். 28ஆம் தேதி 29ஆம் தேதி வரைக்கும் 29ஆம் தேதி வரைக்கும் வலுவான காற்று இருக்கும். இந்த காற்றால் தடை எதுவும் இருக்காது, அதாவது ஸ்ட்ராங் சிஸ்டம் எதுவும் இல்லை. மழை தரக்கூடிய அமைப்பு காற்றை நிறைய பிரித்து வைத்திருக்கிறது. அதனால தான் லட்சத்தீவில் கொஞ்சம் காற்று கட்டுப்பாடு வைத்துக்கொண்டிருக்கிறது. அதே போல் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரு கட்டுப்பாட்டாளர் வந்து அந்தமான் வழியாக முழுமையாக திசை மாற்றி அனுப்புகிறது. இதெல்லாம் இருக்கிறதுனால மன்னார் வளைகுடாவில் நுழையக்கூடிய காற்று, இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக போகக்கூடிய காற்று, இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதி வழியாக போகக்கூடிய காற்றெல்லாம் பிரித்து பயணிக்கிற காரணத்தினால ஒரு வலுவான காற்று இல்லாமல், அதாவது எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும், அவ்வப்பொழுது விட்டுவிட்டு காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மன்னார் வளைகுடா பகுதி வழியாக, இலங்கையோட தெற்கு பகுதி வழியாக, இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதி வழியாக கடலிலே தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்ற எச்சரிக்கை உணர்வுடன் மீன்பிடித்தல் வேண்டும். இன்று நாளை சாதாரண பிளாஸ்டிக் படகு மீன்பிடிக்கலாம், அதற்கு பிறகு பெரிய படகு மட்டும்தான் மீன்பிடிக்கலாம். பிளாஸ்டிக் படகுக்கு சவால் இருக்கும் ஒரு 3 நாட்களுக்கு. அது தமிழக கரையோரம் பெரிய சவால் இருக்காது, மன்னார் வளைகுடாவில் தெற்கு பகுதியில் தான் கொஞ்சம் கூடுதல் சவால் இருக்கும். ராமேஸ்வரத்துக்கு தெற்கே, ராமேஸ்வரத்திற்கு வடக்கே கொடியக்கரை முனை வரைக்கும் கொஞ்சம் சவால் இருக்கும், பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. தமிழக கடலோர பகுதிகளில், அதாவது கொடியக்கரை முனை முதல் சென்னை வரைக்கும் உள்ள பழவேற்காடு வரைக்கும் உள்ள கடலோர பகுதியில் பெரிய சவால் இருக்காது. தெற்கே போக போக மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் சவால் மிகுந்த காற்று இருக்கும். நாளை முதல் இலங்கையோட தெற்கு பகுதியிலையும் அச்சுறுத்தல் மட்டுமே இருக்கும், தடை இருக்காது. இதுவரைக்கும் தடை விதிக்க வாய்ப்பில்லை, ஒருவேளை தடை விதித்தால் மன்னார் வளைகுடாவுக்கு மட்டும் தடை வரலாம். 29ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த பிரச்சனை, அதற்கப்புறம் மீண்டும் தெளிவாகிவிடும். அடுத்தது 5ஆம் தேதி அடுத்த சிஸ்டம் உருவாகும். ஆக 28ஆம் தேதி வரைக்கும் ஒரு எச்சரிக்கை உணர்வுடனும், அதற்கு பிறகு நீங்கள் அச்சமின்றி மீன்பிடிக்கவும் கடலுக்கு செல்லலாம். இந்த வரக்கூடிய 27, 28, 29 3 நாட்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும், அவ்வளோதான். அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அச்சுறுத்தல் இருக்காது. வங்கக்கடல், அரபிக்கடல், குமரிக்கடல் எல்லாமே கடல்லையும் மழை இருக்கும். கடலில் வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் இடிமழை இருக்கும், அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் இடி இல்லாத சாரல் மழையாக இருக்கும். காற்று மிதமாக இருக்கும், கரையை நோக்கிய காற்று தான். கேரள கரையோரம் காற்று வந்து குமரி முனையை நோக்கி வரும். ஆகையினால் பெரிய அளவிலே அச்சுறுத்தும் காற்று ஏதுமில்லை. பொதுவாகவே அரபிக்கடல் சீற்றமாக இருக்கும், வழக்கமாகவே சாதாரண நல்லே சீற்றமாக இருக்கும், அந்த சீற்றம் மட்டுமே இருக்கும். கொஞ்சம் சீற்றமாக இருந்தாலும் பெரிய அச்சுறுத்தும் காற்று மட்டுமே தவிர தடை விதிக்கும் அளவிற்கு எந்த காற்றும் இருக்காது. எச்சரிக்கையுடன் மீன்பிடித்தாலே போதும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையுடன். வானிலையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.